இன்னைக்கு என்ன நம்ம ஸ்வீட் பண்ண போறோம்? தென் பூசணி அல்வா சாப்பிடுறோம். ஓகே, தேவையான பொருட்கள் சொல்லிடலாம். வெள்ளை பூஷணி, தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, உப்பு, நெய், பாதாம், ஏலக்காய், பிஸ்தா, முந்திரி. சோப்பா கடாய் ஹீட் ஆயிடுச்சு, கடாயில நம்ம நெய் விட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நெய் விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதையும் கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. நம்ம இப்ப என்ன தேவையோ என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம். நெய் விட்டாச்சு, நெய் காஞ்சிச்சு, முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் முழுசாவே முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். முழுசா முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். அது அப்படியே கொஞ்சம் கரண்டியில கூட நீங்க வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌனா முந்திரி பருப்பு வர வரைக்கும் நம்ம அதை வறுக்க போறோம். அம்மா, முந்திரி பருப்பு மட்டும் தான் வறுக்க போறோமா, பாதாம் பிஸ்தா எல்லாத்தையுமே வறுக்க போறோமா? பாதாம் பிஸ்தா வறுத்து போட்டுக்கலாம். ஓகேம்மா. ஓகே, இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்கிறதுனால அம்மா அடுத்த இன்கிரீடியன்ட் எடுத்துருக்கீங்க, என்ன போட போறமா? இது வந்து பாதாம் பிஸ்தா. பிஸ்தா ஓகே, நெல்ல போட்டு வறுத்துக்கலாம். பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா அண்ட் கேஷோ, மூணுத்தையுமே நம்ம நெய்யில வறுக்க போறோம் மேம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வறுத்துட்டோமா, வறுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சும்மா அதை வந்து கார்னிஷ். ஓகே, இப்போ நம்ம பாதாமையும் போட்டாச்சு. பாதாமும் வந்து நமக்கு சம்டைம்ஸ் பாதாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பாதாம் அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்படி டப்புன்னு வெடிக்க மாதிரி தோணும். அதனால கொஞ்சம் நம்ம பத்திரமா நிக்கணும், களியா நிக்கணும். உங்களுக்கும் அது நடந்திருக்காங்க, பாதாம்ல குக் பண்ணும்போது பாதாம ரோஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கீல ஃப்ரை பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் கொஞ்சம் நம்ம பத்திரமா இருக்கணும். ஸோ அதனால இதை ரெடி பண்ணி வச்சிட போறோம் இல்லம்மா, அவ்வளவுதானே? இதுல இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹல்வாக்கான வேலைகள் பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம இங்க வச்சுடுறேன், நீங்க அதை ரெடி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். அண்ட் பாதாம் பத்தி நான் அப்படி இப்படி ஏதாவது சொன்னாலும் நமக்கு இப்ப கவலை இல்லை, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்ல இருக்கிறதுலயே ஃபுல் சிம்ல வச்சு குக் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நமக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. இதுல நம்ம வெள்ள வெள்ளையர்ந்து இந்த முந்திரியை வந்து லாஸ்டா போட்டிருக்கலாம், ஏன்னா நமக்கு இது ரெண்டும் குக்காக முந்திரி இன்னும் டார்க் ஆகிட்டே இருக்கு. சோ அதனால ஒரு வேளை உங்க வீட்டுல நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு டிப்பாவே எடுத்துக்கோங்க. எடுத்துடலாமா போதுமா? ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை எடுத்து ஓகே எல்லாம் வந்துருச்சு. ஃபைன், இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம் மேம்? அடுத்தது நெய் ஊத்தி வெள்ள பூசணி. ஓகே, சோ வெள்ள பூசணி எவ்வளவு எடுத்துக்கோமா, அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? ஒரு கப். ஒரு கப் வெள்ள பூசணிக்கு எவ்வளவு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு கப், அதே ஒரு அதே ஒரு கப் தேங்காய் பால், தேங்காய் பால் ஒரு கப் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு கப் தான். ஓகே, இதுல ஒரு ஒரு கப் தான் வந்து அளவு, பாத்துக்கோங்க. இப்ப நம்ம நெய் மறுபடியும் போட போறோமா? போட்டுக்கலாம். இப்பதான் வந்து மேமோட தாராள மனசை நீங்க பாக்கலாம், ஏன்னா நம்ம ஹல்வா சமைக்க போறோம் அப்படிங்கும் போது நெய்யை பாருங்க அப்படி தாராளமா கடாயில விடுறாங்க, ஏன்னா கண்டிப்பா ஹல்வாக்கு அவ்வளவு நெய் நீட. இதுல வந்து வெள்ள பூஷணி மட்டும் தான் பண்ணணுமா, மஞ்ச பூஷணியும் இருக்கும் அதுலயும் பண்ணலாமா? அப்படியே போட போறோம் நெய்ல. சவுண்டு வரும் நினைச்சேன், என்னாலதான் சவுண்டு வருது, நெய்ல அவ்வளவா சவுண்டு வராது போல, கொஞ்சம் அடக்கமா தான் இருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூசணியை நம்ம வந்து ஹல்வா பதத்துக்கு குக் பண்ணி ஒரு 50% குக் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சக்கரையை போட்டுட்டு நம்ம வந்து கோகோனட் மில்க் போட போகிறோமா என்ன எதுன்னு தெரியல. ஆனால் குறைஞ்சது ஒரு பாதியாவது இப்போ இப்படியே நம்ம குக் பண்ணணும் இல்லைம்மா இந்த நெய்யில் நெய்யில் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்த ஃபியூ மினிட்ஸுக்கு நமக்கு அதுதான் வேலை அப்படிங்கிறதுனால அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் சேலம், சேலமை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கீங்க நீங்கள், சேலமில் மாம்பழம் தவிர என்ன மாதிரி ரெசிபி, அதாவது இங்கே போனால் இது கிடைக்கும் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேலமில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஸ்பெஷல் சேலத்தில் இருக்கு, நான் கிராமத்தில் அப்படி ஒன்று. சேலம்ல என்னமா அப்படி சாப்பாடு என்ன ஸ்பெஷல் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? போனதில்ல, பசங்க சாப்பிடுவாங்க. பசங்க அப்படி என்ன சாப்பிடுவாங்க? பசங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, எல்லாம் மேம் இப்போ ரெடி ஆயிடுச்சிங்களா? ஓகே, ஸோ அடுத்த இன்க்ரீடியண்ட்டா இது ஒரு கப்புன்னு அளவு சொல்லிட்டாங்க. நாட்டு சக்கரை அதை ஆட் பண்ணுறோம். ஒரு கப் ஃபுல்லாக தேவைப்படுவாங்க? தேவை வேணாம் இல்லை. ஓகே, அப்போ வந்து இதை ஒரு கப்புன்னு அளவு கிடையாது நமக்கு, நம்மளோட ஸ்வீட்னஸ் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரே ஒரு சின்ன நமக்கு வருத்தம் என்னன்னா, வெள்ளை சுகர் போடும்போது அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். நமக்கு இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அதோட கலருக்கு மாறிடுமா? மாறிடும். ஓகே, ஸோ பரவாயில்ல, ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் மாறினாலும் அகெயின் இதை கொஞ்சம் லைட்டராக மாற்றுறதுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ கொஞ்சம் லைட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறமும் நம்ம ஹல்வாவில் வந்து அவங்க கிட்ட கேட்கணும் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் கிண்டுறது தான் வேலை. ஓகே, ஸோ அதனால ஹைல வைக்கலாமா மேம்? இது கொஞ்சம் கெட்டியாகணும் இல்லையா? ஸோ ஃபுல் சிம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாமா மேம் தேங்காய் பால்? ஓகே, தேங்காய் பாலும் நமக்கு தேவையான அளவு தான் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போ தண்ணியாக இருக்குது, நம்ம பாலும் ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் பாலுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இது கெட்டியாகணும், கெட்டியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஹை பண்ணலாமா? பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்களா, நம்ம என்ன தான் வந்து வெட்டி கதையாக பேசிகிட்டு இருந்தாலும் தேங்காய் பால் சேர்க்கும் போது சிம் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா அப்படியே சேர்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் பால் வந்து உங்களுக்கு திரிஞ்சு வேறு லெவலில் போயிடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு சுண்டுறது தான் வேலை இல்லை, நல்லா சுண்டி வரணும். இதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியது ஏலக்காய் மட்டும் தான். அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம், சால்ட் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்கம்மா. பாக்கி இருக்கிறது ஒன்னே ஒன்றுதான், ஏலக்காய் பவுடர் அதை ஆட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிடலாம் பண்ணிடலாம். இப்போ இவ்வளோ நமக்கு தேவை, இந்த சுக்குத்தூள் மாதிரி இதை ஆட் பண்ணுறோம், பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லா இன்னும் கெட்டி ஆகணுமா மேம்? ஓகே, ஸோ மறுபடியும் அதை நம்ம வந்து கிளறிட்டு கெட்டி பதத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது உடனே ஆகாது, உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக திக் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி ட்ரை ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ஹல்வாவை கிளறிட்டே இருக்கோம். முதல்ல போட்டதுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெட்டியாகணும் ஹல்வா பார்த்துக்கு வரணும் இப்படியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, அது இப்போ நம்ம கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேம் இன்னும் கொஞ்சம் குக் பண்ண போகிறோமா இல்லை போதுமா? போதுமா, அப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, ஆஃப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்பவும் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் வந்து கார்னிஷ்க்கு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து அதில் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹல்வாவை அப்படி ரெடியாக சர்வ் பண்ணுறதுக்கும் வச்சிடலாம். எட்டில்லாமா? ஃபைன்,
நமக்கு ஹல்வா கிடைச்சாச்சு. இப்போ இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கடாயில தேவையான அளவுக்கு கீ விட்டு, கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கேஷு, அதுக்கப்புறம் பிஸ்தா அண்ட் பாதாம், இது மூணுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே கடாயில நெய்யை எவ்வளோ தேவையோ அவ்வளோ டாப் அப் பண்ணி அதில் நம்ம நல்லா துருவி வச்சிருந்த வெண்பூஷணி ஒரு கப், அதில் அந்த வெண்பூஷணியோட தண்ணியோட ஆட் பண்ணிக்கிட்டோம் கடாயில. அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் அதில் நமக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலுமே எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி மறுபடியும் அதை கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டு அண்ட் டேஸ்டுக்காக 1 or 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 70-80% இந்த ரெசிபி குக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா திக்னஸ் வர வரைக்கும் இந்த ஹல்வாவை குக் பண்ணிட்டே இருந்து திக்கானதுக்கு அப்புறம் கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பாதாம், முந்திரி அண்ட் பிஸ்தாவை போட்டு இறக்கிட்டோம்.